இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இப்போ நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க? சூப் ஆர்டர் பண்ணேன். சரி, வந்தது என்ன சாப்பிட்டீங்க? சூப் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு? கப்பு வச்சுட்டேன் அப்படின்னு. கப்பு ஏன் நீங்கள் கையிலேயே வச்சுருக்கல அப்படின்னா, நான் எனக்கு தேவை சூப்பு நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான், அப்புறம் அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? ரைட். ஸோ உங்கள் கேள்வியில் ஒரு கேள்விக்கு பதில் கிடச்சிருக்கும். இப்போ என்ன அவங்களுக்கு, அப்போ தான் அதுவரை ரொம்ப கேஷுவலாக பேசுகிறோன்னு நினச்சிட்டு இருங்க, அப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க ஓ என்னமோ. அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது கேள்வி வைக்கிறேன். இப்போ அவர் அந்த எம்டி கப்பை எடுத்துகிட்டு போனார்ல, தூக்கி எறிஞ்சிருவாரா? எரிய மாட்டார். என்ன பண்ணுவார்? ஹைஜீனிக்காக என்னென்ன வாஷ் பண்ணுமோ பண்ணிவிட்டு திரும்ப அவர் வந்து அடுத்த யாருக்கு ஆர்டருக்கு என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு போயிடுவார். ஸோ அது பயன்பாட்டுக்கு வந்துடுது. அப்போ ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்றதுனால அதை தூக்கி உடைக்கிறது இல்லை யாரும். பா, பெரிய ஒரு பதில். அதை வந்து இனிமேல் அவ்வளோதான்ப்பா, இந்த கப்போட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. ஒரு விஷயம் முடிஞ்சதுலேருந்து தான் அந்த கப்பு வந்து இன்னொரு பயணத்தை ஆரம்பிக்குது.